இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனம் 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறும் மனிதனுக்கு வலியுறுத்தினோம், அவனை அவனது தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டவர்களாக சுமந்தால், சிரமத்துடனே ஈன்றெடுத்தால் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஒரு தாய் பிரசவ நேரத்தில், ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நிலை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அந்த தாய் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சிரமத்துடனே அவள் சுமந்தால், பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிரமத்துடனே ஈன்றெடுத்தாள் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயம் குறித்து சிரமம், அதில் கஷ்டம் இருக்கு என்று குறிப்பிடுகிறான் என்றால், உண்மையிலேயே அந்த விஷயத்தில் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அது இல்லாமல் இறைவன் குறிப்பிடுகிற மாட்டான். ஏனென்றால் இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பில் ஆலமீன் இந்த உலகம் அவனுடைய பார்வையில் ஒரு கொசுவிற்கு, அதனுடைய இறக்கைக்கு அளவிற்கு மதிப்பற்றதுதான் அவனுடைய பார்வையில். அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவன். அவன் ஒரு விஷயம் குறித்து அதில் சிரமம் இருக்கு என்று சொன்னால், உண்மையிலே கண்டிப்பாக சிரமம், கஷ்டம், துன்பம் இருக்கத்தான் செய்யும். அந்த விஷயத்தை ஆய்வு ரீதியாக பார்க்கக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதன் அறிவியலில் முன்னேறி சென்று கொடுக்கக்கூடிய நேரத்தில், ஒரு பொருளை அளவு செய்வதற்காக மழை பெய்கின்றது, இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இந்த மழை என்பது இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்து இருக்கிறது என்று அளவை கண்டுபிடிச்சு வச்சுருக்கான் மனிதன். ஒரு உயரத்தை அளவு செய்கிறதுக்கு குறிப்பிட்ட மீட்டர் இப்படியெல்லாம் சொல்லி, எடையை பொறுத்த வரைக்கும் கிலோகிராம் என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறான். வெப்பம் அடிக்கின்றது, வெப்பம் அடிக்கக்கூடியதை இத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடிக்கின்றது என்று ஒவ்வொரு பொருளையும் அளவு கண்டுபிடிச்சு வச்சுருக்கான் மனிதன். இப்படி கண்டுபிடித்த விஷயத்தில் ஒரு மனிதனுடைய உடல் அவனுடைய அந்த அடிக்கக்கூடிய விஷயத்தை, ஒரு மனிதன் அவனை ஒருத்தனை அடிக்கிறான்னு வைங்களேன், அது உதைக்கிறான், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கான்னா, டால்னு சொல்லி அளவு, எப்படி கிலோகிராம், மில்லிகிராம், மீட்டர் எப்படி இருக்குதோ அதை போல ஒரு மனிதன் படக்கூடிய அந்த துன்பத்தை டால் என்கின்ற அளவில் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய உடல் எந்த அளவுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது என்றால், சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு 40 டால் என்கின்ற அளவு தான் அவன் அந்த உடம்பு தாங்கும். இப்போ காவல்துறையில் கொண்டு போய் விசாரணை, கைதி, மரணம் இப்படிலாம் செய்தியை கேட்குறோமே, என்ன காரணம்? அந்த மனிதன் அவனுடைய உடலுக்கு தகுந்த அளவை மீறி அவன் வந்து விசாரணை என்கின்ற பேரில் அடிக்கிறானே, இந்த மாதிரி அடிக்கிறதுடைய அளவு 40 தாண்டக்கூடிய நேரத்தில் தான் விசாரணை, கைதி, மரணம் என்கின்ற செய்தியெலாம் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ ஒரு மனிதனுடைய அளவு என்பது 40. ஆனால் இது மாதிரி ஒரு கர்ப்பமுள்ள ஒரு தாய் பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவள் படக்கூடிய டாலுடைய அளவு எந்த அளவுக்கு என்றால், 57 அளவுக்கு அந்த டாலை அந்த தாய் என்பவள் அனுபவிக்கிறாள். அதைத்தான் நம்ம பெரியோர்கள் கூட சொல்லுவாங்க, முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி அனுபவ ரீதியாக நீ குழந்தை பெற்ற விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நீ மறுபிறவி எடுத்துட்ட இப்படின்னு கூட சொல்லுவாங்களே. ஒரு அனுபவ ரீதியாக அந்த நேரத்தில் ஒரு அறிவியல் முன்னேற்றம் இல்லாத ஒரு காரணத்தினால அப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதை மனிதன் கண்டுபிடிச்சு அந்த 57, மனிதன் சாதாரணமாக தாங்கக்கூடிய அளவு என்பது 40. ஆனால் அதை 57 அறிவின்ற அளவிற்கு அந்த தாய் அந்த நேரத்தில் கஷ்டப்படுகின்றால், அந்த கஷ்டப்படக்கூடிய அளவு என்பது இந்த அளவுக்கு போகுது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலையும் கொடுப்புகின்றான். ஒரு தாய் என்பவள் சிரமத்திற்கு மத்தியில் உன்னை சுமந்தெடுத்தால், சிரமத்துக்கு மத்தியிலேயே ஈன்றெடுத்தான்னு சொல்கிறானே, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்த தாளுடைய அளவு. இன்னைக்கு கண்டுபிடிச்சு விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்களே, இது குறித்து தான் இந்த வசனம் தெளிவாக பெறுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம், அனைத்து விஷயத்திலும் ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மார்க்கம் என்பது
தாய் தந்தையரும் எப்படி வளர வேண்டும், அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக நடக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இறைவன் அழகான முறையில் வழிகாட்டு, இறைவன் இறை தூதரும் அவர்களும் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறாங்க. அப்போ அது வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கம் என்பது இந்த விஷயமும் குறித்து தெளிவுபடுத்துகின்றது. ஒரு தாய் தந்தையத்தில் எப்படி நன்றியோடு நடக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு பெரிய பாவம் குறித்து நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னும் போது, அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றதே, இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக பாவம் பட்டியலில் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், தாய் தந்தையருக்கு யார் நோய்வினை செய்கின்றார்களோ அவர்களும் பெரிய பாவம் செய்தவர்களாக கருதப்படுகிறான்னு சொல்லி, இந்த மார்க்கம் என்பது தாய் தந்தையிடத்தில் எந்த அளவுக்கு இரக்க குணத்தோடு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் என்பது எல்லா விஷயத்தும் தீர்வு வழங்கின்றது. ஒரு தாய் என்பவள் பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் சிரமப்படக்கூடியதையும் இந்த அளவுக்கு தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருந்த அந்த வசனத்தில், இதுதான் இது குறித்து தான் இந்த வசனமும் தெளிவுபடுத்து என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு இன்று ஒரு இறை வசனத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.